ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பூருக்கு வேலை தேடி வர்றவங்க என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான ரூல்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சிங்கப்பூருக்கு பொதுவாக வேலை தேடி வர்றவங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்யக்கூடாது, அதே சமயம் வேலை தேடி வந்தவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதாவது சேலரியில். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இருக்கிற கோவிட் காலகட்டத்தில் விசா கிடைச்சும் வர முடியல, எம்ஓஎம் என்ட்ரி அப்ரூவல் கிடைச்சா தான் வர முடியும். எம்ஓஎம் என்ட்ரி அப்ரூவல் கிடைச்சாலும் குவாரண்டைனுக்காக நிறைய காசு கட்டி வர்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணும்போது அதுக்கான செலவை வந்து யார் ஏற்றுக்கணும், அதாவது நீங்கள் அதுக்கு பே பண்ணணுமா இல்லை உங்கள் கம்பெனி உங்களுக்காக பே பண்ணணுமா, இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு, நிறைய பேர் கேள்வியும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், இங்கே சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர்றவங்க முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். சிங்கப்பூரில் ஒர்க் பர்மிட் ஹோல்டராக நீங்கள் வரீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, அதாவது டிகிரிலாம் தேவையில்லை. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு எஸ் பாஸ் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அளவுக்கு சேலரி வாங்கி சிங்கப்பூரில் வேலை வாங்கி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்கணும். எஸ் பாஸ் வேலை கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எஸ் பாஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி தேவை. ஏற்கனவே வந்து எஸ் பாஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டிங்கிறத பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அது சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். எஸ் பாஸ் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் வந்து போலியாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை மார்க் ஷீட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபேக்காக சப்மிட் பண்ணவே கூடாது. பொதுவாக வேலை தேடுறவங்க கண்டிப்பாக யாருமே வந்து போலியாக டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே போலியான சர்டிஃபிகேட் வச்சு வேலை வாங்கி வந்திருந்தாலும் இல்லை இனிமேல்ட்டு அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு சிங்கப்பூருக்கு வேலை ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ பேர் வந்து உண்மையான சர்டிஃபிகேட் வச்சு வந்திருப்பீங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி போலியான சர்டிஃபிகேட் வச்சு வந்திருந்தாலும் இப்போ இல்லாட்டியும் ஃப்யூச்சரில், அதாவது வரும் காலத்தில் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒருத்தர் வந்து சர்டிஃபிகேட் அதாவது போலியான சர்டிஃபிகேட் வச்சு வந்து வேலை வாங்கி வேலை சேர்ந்துட்டாரு, அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினச்சோன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து அவங்க வேலைக்கு சேர்ந்த ஒரு வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு வருஷம்ட்டு இல்லை, எப்போ வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் அவங்க செக் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ எதுக்காக இதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் சில பேர் அந்த மாதிரி வந்தவங்களை எம்ஓஎம்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இந்த மாதிரி போலியான சர்டிஃபிகேட் வச்சு சிங்கப்பூர் வந்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி போலியான சர்டிஃபிகேட் வச்சு சிங்கப்பூர் வந்த ரெண்டு பேரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அவங்க கிட்ட சரியான டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாத காரணத்தினால இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் பதிவு பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டி தான், ஆனால் இவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டி பேர் போட்டு போலியான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்கள ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பர்மனெண்ட்டாக சிங்கப்பூருக்கு வராத மாதிரி அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. பொதுவாகவே சிங்கப்பூரில் ஒரு சின்ன விஷயம்னாலே அதுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க வந்து 20,000 வெள்ளி ஃபைன் போடுவாங்க, அது கூடவே 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரியான போலியான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதெல்லாம் வந்து எஸ் பாஸில் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான், சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கணுங்கிறதுக்காகவும் எப்படியாச்சும் நம்ம சிங்கப்பூரில் வேலை வாங்கிடலாம், உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணால் அது நம்மளை கொண்டு போய் ஆபத்தில் தான் விடும். இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, அதே சமயம் ஒரு சில பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது, அது அவங்களுக்கு தான் நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணுறாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லி இந்த மாதிரி பண்ண வேணாம் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து சிங்கப்பூரில் வேலை வாங்கி வந்தவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுறது வந்து சேலரி தான், அதாவது வேலைக்கு வரும்பொழுது உங்கள் ஐபிஎல் வந்து ஒரு சேலரி போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா உங்கள் கைக்கு கிடைக்கிற சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது இவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது கம்மியாக தான் கிடைக்கும்லாம் சொல்லியிருக்கீங்க. சில கம்பெனியில் வந்து உங்களுடைய சாப்பாடு அதுக்கப்புறம் தங்கிறதுக்கான செலவு இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு சேலரி கொடுக்கறது உண்டு. ஆனால் இன்னும் சில கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே சேலரி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ சமீபத்தில் எம்ஓஎம் பார்வைக்கு வந்திருக்கு, அதாவது சில பேர் வந்து கம்மியான சேலரி கொடுக்குறாங்க இல்லை சேலரி கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் சொன்ன சேலரியை விட கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எம்ஓஎம் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எம்ஓஎம்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வர்றதில்லன்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லலாம். தப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் எம்ஓஎம் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியும் எம்ஓஎம்ல ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்திருக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, சில கம்பெனிஸ் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிலாம் காசு வாங்கிட்டு வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு இருக்காங்க. மாதிரியான விஷயத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறதா கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பேக்ரவுண்டில் நிறைய விஷயம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ சிங்கப்பூருக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்க இல்லை இதுக்கப்புறம் வரப்போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே, அடுத்தது எம்ஓஎம் என்ட்ரி அப்ரூவல் வாங்கி சிங்கப்பூர் வர்றவங்க குவாரண்டைனுக்கான காசு வந்து யார் பே பண்ணணும்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே விசா வச்சுருந்தவங்க, சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, இந்தியா போயிருக்கீங்க திரும்ப சிங்கப்பூருக்கு வரணும்னா என்ன பண்ணணும். இன்னும் சில பேர் வந்து புதுசாக விசா வாங்கி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றவங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கிறவங்க சிங்கப்பூர் வரும்பொழுது உங்களுடைய குவாரண்டைனுக்கான செலவு யார் பார்த்துக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் இதே ரூல் தான். ஏற்கனவே சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலைக்காரர்களுக்காக நீங்கள் வெளிநாட்டு போயிட்டு திரும்ப வரீங்க, நீங்கள் குவாரண்டைன் பண்ணுறீங்கன்னா உங்கள் குவாரண்டைனுக்கான செலவு வந்து உங்கள் கம்பெனி தான் ஏற்றுக்கணும். இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக ஊருக்கு போயிட்டு திரும்ப வரீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கிட்ட பேசி பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது மியூச்சுவலாக நீங்களும் உங்கள் கம்பெனியும் பேசி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் கம்பெனி முழுமையாக பே பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ புது விசாவில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டராக இருக்கீங்க சிங்கப்பூர் வரீங்க அப்படின்னா எல்லா ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்களுடைய கம்பெனி தான் குவாரண்டைன் செலவெல்லாம் ஏற்றுக்கணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு எஸ் பாஸில் வரீங்க இல்லை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான செலவு வந்து உங்கள் கம்பெனி பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மியூச்சுவலாக நீங்கள் ரெண்டு பேர் பேசி அதை பே பண்ணுறதை பற்றி நீங்கள் டிசைட் பண்ணலாம். அதாவது பாதி பாதி பே பண்ணுறது, இது எல்லாமே வந்து கம்பெனியும் நீங்களும் பேசி முடிவெடுக்கிறது தான். அதாவது மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்துடணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ் இங்கே சிங்கப்பூர் வந்தவங்க குவாரண்டைனுக்கான செலவு வந்து அவங்களே பே பண்ணியிருக்காங்க. நானும் வந்து கேட்டிருக்கேன், நீங்கள் எதுக்கு பே பண்ணியிருக்கீங்க, உங்கள் கம்பெனி தான் பே பண்ணணும்னு. ஆனால் ஏஜென்ட் வந்து இவங்களை காசு கட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கட்ட தேவையில்லை, கம்பெனி தான் பே பண்ணணும். இதுவும் வந்து நான் சொல்லலை, எம்ஓஎம்ல கிளியராக வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க கம்பெனி தான் பே பண்ணணும்னு. அதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கூட போய் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து லாங் டேர்ம் பாஸ் ஹோல்டர் சிங்கப்பூர் வர்றதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே வீடியோ போடுவேன். நீங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்.